ananam bhutaganadi sevitam kavitta jambu balasarapachitam umasutam sogavinajakaranam namami vignayeshwara padapankajam ananana Allahu Akbar Allah Allah Rahman Allah Akbar Allah Allah Rahman Allah 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 Rahman ரவணனிக்கிணங்க முத்ததளபதியார் சேனை தளபதியாமவர் அடுத்த தளபதியாரும் உடன் வர வர அதற்கு அடுத்த தளபதியாரும் வீரமாய் புறப்பட்டு வர வர மற்றொரு தளபதியாரும் வந்தனரே வஜ்ரதம்ஷ்டே தயாராகுக படைகளுடன் பொருதுக என்றார் பிரகஸ்திரரே வேறொரு வாயிலில் நீர் சென்று நிற்க ஆகம்பனாரே மற்றையவரும் ஒருவருடன் தந்தானே லங்கையின் நான்கு புற வாயில்களையும் அடைத்தனரே ராவணன் போர்க்கொடியினை அசைத்தான் போரது வீரமாய்வு கொண்டது அனைத்து அரக்கர்களும் பற்பல வானரங்களை கட்டிப்பிணைத்து ஓரிடத்தில் தள்ளினரே தள்ளப்பட்ட நிலையில் உள்ள வானரங்கள் கட்டினை பித்து கொண்டனரே மீண்டும் இவ்வண்ணம் செய்ய இவர்கள் கட்டுவதும் அவர்கள் வருவதுமாக இருந்திருக்க கோட்டையின் நான்கு வாயில்களிலும் பெரியதொரு போர்க்களம் ஆனது
அரைநாள் சண்டையிடுகின்றன வானரங்கள் வானரங்கள் அரைநாள் வானரங்கள் அனைத்தையோ சுக்ரீவ மகராஜன் சேனை தளபதியாயிருந்து அனைவரையும் ஊக்குவித்தான். ராவணன் மாளிகையின் உள்ளிருந்து கண்டானே வேந்தரும் ராவணனின் மகன் இந்திரஜித்தன் வேறொரு மூலையில் நின்றான். மாயாவியானவன் பரந்தே வந்தான். இலங்கை முழுவதும் வானில் சுற்றி திரிந்து திரிந்து மாயாவி மந்திர தந்திரத்தால் அரக்கர்களை ஊக்குவிக்க வானரங்களை கொன்றான். வெகு நேரமாகியோ பெருத்த சண்டை நாளுக்கு நாள் அதிகரித்தது. சண்டையினை மூவேந்தரும் கண்டனரே. மூவுலகில் தேவர்களோ ரிஷிகளோ ரிஷியின் மனைவிகளோ ராவண ராம யுத்தத்தை கண்டு விழித்தனரே. வானரங்கள் ஆஞ்சநேய பகவான் உதவி செய்தார் உதவி கண்டார். ஆஞ்சநேயன் தன் இடுப்பினில் பெரியதொரு துணியினை கட்டியிருந்தார். அதற்குள்ளே பலவித மூலிகைகளும் தான் மூலிகை இலைகளையும் வைத்திருந்தாரே. ஆஞ்சநேய பகவான் போர்க்களத்தின் நடுவே நடந்தார். கண்டார் இறந்துபட்ட வானரங்களை எல்லாம் மூலிகையை தொட்டு எழுப்பினார். குரங்குகள் மறுபடியும் விழித்து விழித்து வர ராவணன் கோட்டையின் உள்ளிருந்து பெருமூச்சு விட்டு ஓய்ந்த போர்க்களம் அதனை கண்ட இந்திரஜித்தன் பெருமளவிற்கு சண்டையிட்டான். மாயாவியான இந்திரஜித்தன் மட்டுமே வானரங்களை கொன்று குவிக்க முடியாமல் இருந்ததை கண்டு கண்டு அவனும் ஓயாது சண்டையிட்டான்கண். மாயாவி மந்திரத்தால் மறுநாளும் சண்டையில் எவருமே இறக்காமல் அவனும் பார்த்து கொள கொள அஞ்சனேயர் மூலிகையினால் குரங்கு படை அனைத்தையும் உயிருடன் இருக்க செய்தார். ராவணன் தனது கடைசி மகன் இந்திரஜித்தனை அழைத்தான். வாயிலினுள் அணைத்து கொண்டான்.
இந்திரஜித்தனே ஈதென்ன வானரங்களின் பெருமை இது என்ன வானரங்களின் பெருமை இந்த யுத்தம் ஓயாது என அறிந்து விட்டேன் இனி பொறுத்து கொள்வதில் பயனில்லை நாம் அரக்கரனை வரும் ஒன்றாய் அழிந்து பட இயலாது ராவணனே நானும் தான் எனக்கும் தான் எனது ஆன்மாவிற்கும் தான் சொல்லிக் கொள்ளுகிறேன் காண்ணு மகனே இந்திரஜித்தனே உனக்கும் தான் உனது ஆன்மாவிற்கும் தான் சொல்லுகிறேன் கேளு நாம் இனி கும்பகர்ணன் போருக்கு வரும் வரை காத்து இருப்போம் ஈதது நடவடிக்கை என ஓர் அறிக்கை எழுதியிட்டான் அவன் குறக்கின படைகளெல்லாம் மகிழ்ந்தன கண்காணே ஆஞ்சநேய பகவானை அனைவரும் கட்டித்தழுவ ராமனும் இலக்குவணனும் மகிழ்ந்தனரே மகிழ்ந்தனரே சிறிது நேரம் சண்டை ஓயும் என ராவணன் வெள்ளை கொடி ஒன்றினை அசைத்தான் ஏன் என எவரும் அறிய முடியவில்லை கோட்டையின் உள்ளிருந்து ரவணேஸ்வரன் சிவபெருமானை வேண்டுவதையும் சாமவேதம் ஓதுவதையும் செய்தான் கண்கணே போர் ஓய்ந்தது மன்றன் மனம் மாறிவிட்டான் என்றது உலகம் உலகம் இலங்கை பட்டினம் முழுவதும் ஆச்சரியமாய் ஆழ்ந்தன ஆச்சரியம் இது ஓய்வது அரை மணி நேரம் கூட அல்ல ராவணன் மீண்டும் போர்க்கொடியை உயர்த்தினான் ராவணனே ஏன் இந்த நிலை உனக்கு ராமனும் இலக்குவணனும் ராவணை ராமனும் இலக்குவணனும் ராவணனை வினவ வினவ ராவணன் வீரம் ஓயவில்லை ஓயவில்லை தர்ம யுத்தத்தில் இடையிடையே ஓய்வு என்பது உண்டு காண்காணே அவசரம் மானுட மன்னர்களே எதற்குங்களுக்கு மானுட மன்னர்களே எதற்கு உங்களுக்கு ஆனவரை ஆகட்டும் சண்டை தானே நின்று போகும் ராவணன் அமைதி கொள்வான் நமக்கென்ன அவசரம் அசோகவனத்தில் இருந்து சீதையாளை
விட்டுவிடலாம் விட்டுவிடலாம். ஏன் இந்த வண்ணம் எண்ணுகின்றீர் அவரே கடவுளானீர், ராமரே தசாவதாரம் என்று சொல்வதா யாரீ. லங்கேஸ்வரனின் பெருமை அறிவது எவருமில்லை. கார்த்தவீர்யார்ஜுனன் ராமரே உங்களின் துணைக்கு வருவானா இப்பொழுது, என்ன செய்வீர் ஒரு ஆஞ்சநேயரை கொண்டு என்றான். திடீரென முழக்கமிட்டான் வீராவேஷம் கொண்டான் ராவணன். போர்க்களத்தின் மத்தியிலே வந்து நின்றான். எதற்கோ ராமர் கோதண்டமதனுடன் நின்றார். இலக்குவணனோ சண்டை துவங்கும் என காத்திருந்து பார்த்தனர். ராவணன் ஆயுதமின்றி நின்றான் கொலோ, ஆயுதமின்றி நின்றான் கொலோ. ராவணேஸ்வரன் போர்க்களத்தை கண்டு உருவினான், பெருத்த கோபமுற்றான். பெருத்த கோபமுற்றான் இந்திரஜித்தனே, நாகாஸ்திரமதை ராமனின் மீது நாகாஸ்திரம் மற்றொன்றினை இலக்குவணனின் மீது ஏவு ஏவு. அதே சமயத்தில் அரக்கர்களின் தளபதிகள் அனைத்தும் மோத வேண்டும். குரக்கினத்தை அரக்கின வீரன் குரக்கினத்தை அரக்க வீரர்கள் நசுக்க வேண்டும் என கட்டளையிட்டான். இந்திரஜித்தனே நீ நாகாத்திரத்தால் மட்டுமே ராமனையும் மீண்டும் வீழ்த்து இலக்குவணனையும் மீண்டும் வீழ்த்து. யானோ சிவபெருமானை தவம் செய்து கொண்டு சமவேதம் இசைக்கிறேன் என்ற ராவணன் செய்வதறியாது கலந்து கலந்து யுத்தம் செய்தான். ராவண யுத்தம் என்பது எவ்வாறு தெரியுமா? வால்மீகி பகவான் சொன்னது அது ஒரு யுத்தம் அல்ல, மாயத்தனமும் அரக்கத்தனமும் கலந்து கலந்து வருவது, கலந்து கலந்து வருவது. லங்கை நகரந்தனில் யுத்தமது நடந்தது வெகு விரைவாக. கலந்து கலந்து போர் நடந்தது. ராமரும்
வில்லுடன் கோதண்ட ராமனாக இலக்குவன சுவாமியும் கோதண்டத்துடன் நின்றிருக்க நாகாத்திரம் இருவரையும் தாக்கியது இரண்டு நாகாத்திரங்கள் மூவரும் பார்த்திருக்க மூவுலகமும் இதை கண்டிருக்க கண்டிருக்க ராவனும் களத்தே வேண்டும் விழுந்தார் காண்காணே லக்ஷ்மணனும் வேண்டும் களத்தில் விழுந்தார் காண்காணே அங்கே ஆஞ்சநேயர் மட்டும் வந்து நின்றார் மௌனபான காஞ்சநேயர் ஏதுமே சொல்லவில்லை விபீடண மகாராஜன் அங்கு வந்தான் சுக்ரீவன் வானரசேனையின் தலைவன் அங்கு வந்து நின்றான் ஜாம்பவானோ ராமனையும் இலக்குவணனையும் காண காண ராவணன் புஷ்பக விமானந்தனில் சீதையை கொணர்ந்து களத்தில் நிறுத்தினான் சீதையே பேரழகு கொண்ட செம்மல்லே பேரழகு கொண்ட செல்வியே காணும் காணோ இனி ராம இலக்குவனர் இருவரும் பட்டனர் என்றார் சுக்ரீவன் இதனை காணண்டிருக்க விபீடணல் ராவனை கண்டு பெரியதாய் விழிகளில் நீர் சோரகழுதான் பூமியில் கிடக்கின்ற இறைவா பூமியில் கிடைக்கின்ற மன்னா முடியிழந்ததனால் வருத்தம் கொண்டிளை தாய சீதையை சிறைவிடுத்தான் அண்ணன் என்பதனால் பலிவை தன்னை இழந்தனையோ வீரனே நீ வீரா உன்னையே நம்பியிருந்தேன் அண்ணன் ராவணன் தொலைவான் அதர்மம் அன்றோடு ஒழியும் என்று இருந்தேன் இந்த நிலையில் எனக்கு இலங்கையின் முழு அரசு உரிமை வராது ராமன் எழுவதெப்பொழுது கடவுள் எப்பொழுது எனக்கு முடிசூடப் போவது லங்கை மகாநகருக்கு லங்கை மகாநகருக்கு நான் எப்பொழுது ஆட்சி செய்வது விபீடணன் இந்த வண்ணம் அழகழ ராவணேஸ்வரன் செய்தது இதுதான் வேகமாக சீதையினை ஓர் அரக்கனை விட்டு தள்ளினான் காண்காணே வேறு உடனே புட்பக விமானத்தில் ராமனை பற்றி இனி எண்ணாதே புஷ்பக விமானத்தில் தானும் ஏறினாக அசோகவனந்தனில் சீதையினை விடுத்தான்
லங்கையில் வான மண்டலத்தே இருந்து கொக்கரித்தான் ராவணன் மன்னன். ராவரையோ இலக்குவடனையோ கயிற்றினால் கட்டுக. இதன்பில் ராமராவண யுத்தம் முடிந்தது என பிரகடனம் தன்னை செய்யலாம். முழக்கவதை நாடு முழுவதோ உலகம் முழுவதோ கேட்டது. உலகமும் தேவர்களும் ஸ்தம்பித்து விழித்து நின்றனர். இடையில் சுக்ரீவன் எழுந்து நின்றான். அஞ்சனேயரே, இனி நீர் எப்பொழுதும் ராமனின் தொண்டனாயிரோயிரோ. சுக்ரீவனான எனக்கு அண்டன் வாலி ஒழிந்தான். ராமன் என்றோ எனக்கு எனது நாட்டை தந்துவிட்டான் கான். சுக்ரீவன் என்று பட்டம் கட்டிய மகாராஜன் விபீடனோ உமை போன்று ஆழ்வான் என்று பட்டம் மட்டும் வைத்து கொண்டிருக்கிறான். ஆஞ்சநேயரே, நீரும் விபீடனரும் ராமனின் பக்தனாயிரும் ராமனின் பக்தனாய் இரோ. குறக்கினங்கள் இனி நானே ராவணனுடன் சண்டையிட உள்ளேன் காணே. சுக்ரீவனால் தான் போரினை செய்ய முடியும் பலம் உண்டு. மானுட மன்னர்களால் அரக்க மன்னன் இவனை ஏதொன்றும் செய்ய இயலாது இயலாது. வானரங்களே, என்னுடன் போர் செய்ய முனையுங்கள் என்றான். திருஷடையாள் மட்டுமோ லங்கை நகரில் திருஷடையாள் மட்டும் லங்கை நகரில் ராமன் எழுந்து வருவான் என ஜபம் தன்னை செய்தாள். ஜபம் தன்னை செய்தாள். ஆஞ்சநேயர் யோகாஞ்சநேயராய் தரையில் அமர லங்காபுரி யோகாஞ்சநேயரையும் வீரர்களும் மற்ற வானரங்களும் ஆஞ்சநேயரை பார்த்து வணங்கின கண் காணே வணங்கின கண் காணே. நடந்தது என்ன? வால்மீகி பகவான் சொன்னது இதுதான். நடந்தது என்ன? வால்மீகி பகவான் சொன்னது இதுதான். வானமண்டலத்தில் மிக பெரிய கருடன் வந்து சுற்றியது. கருடனின் இறக்கைகள் இருபதடி இருபதடி இரு இறக்கைகள்.
நாற்பதடி உயரமுள்ள கருட பகவான் லங்கை பட்டினத்தை வெகு வேகமாக சுற்றினார் சுற்றினார் வானத்தில் இருந்து ராம இலக்குவணரை கண்டார் ஆஞ்சநேய பகவானே வானத்தில் இருந்தே சுற்றி வணக்கம் தனை செய்தார் அடுத்து ராவணனின் 18 கோட்டை கோபுரங்களை கண்டார் அடடா ராவண வீரமுள்ளவனானி மாயாவித்தனங்கொண்டவனே நீ வீரராகவன் பெயரிலும் வீரராகவனே தருமவான் தரையில் நின்றே உனை வானத்தில் அரக்கர்கள் அனைவரையும் அத்திரபத்திரங்களை தாக்குகின்ற அதர்மமும் தர்மமும் மோதும் கால் கவனே அதர்மந்தனை அழிக்கவே முதலில் கருட பகவான் வருவார் இங்கு லங்கையில் நடப்பதை அறிந்தேன் வந்தேன் என்றார் கருட பகவான் ஆகாயத்தில் ராம இலக்குவணர்களையும் சீதையையும் 3 முறை வானத்திலேயே வட்டமிட்டு வட்டமிட்டு வணங்கினார்கள் அனைவரும் ஓவுலக மக்களும் தேவரும் அரக்கர்களும் முனிவரும் லங்கையில் உள்ளவர்களும் விழித்து காண காண கருட பகவான் ராவணேஸ்வரனின் லங்கை 18 கோட்டைகள் ஒவ்வொரு கோட்டையாக வந்து வந்து தனது அழகினால் கோபுரத்தின் ஒவ்வொரு கோட்டை முகட்டையும் அழகினால் இடித்து இடித்து தரையினில் தள்ளினார் தள்ளினார் காண்காணே ராவணனே அவசகுணம் உன் நகரை சூழ்ந்தது காண்காணே நானோ நித்யகர்மாவிற்கு கடவுள் தலைவன் நைமித்திக கர்மா என்ற வேள்விக்கும் ஆபிசாரத்திற்கும் இறந்தவர்களின் மந்திரத்திற்கும் கருட பகவானே தலைவன் அதனால் இனி உன் மாயாவித்தனமெல்லாம் இந்த சண்டையில் பலிக்காது தருமமாய் சண்டையிடவே உனக்கொரு பாடம் கற்பிக்க இயலும் வந்தேன் லங்கைக்கு பார்த்தேன் 18 கோபுரங்களையும் இடித்தேன் இடிந்தன ராமனையும் லக்குவணனையும் மீண்டும் மீண்டும் சுற்றுகிறேன் என்றான் தரையில் கருட பகவான் தலையில் தரையில் அமர்ந்தான் தரையிலேயே ராமனையும் இலக்குவணனையும் 3 முறை சுற்றி சுற்றி வந்தான் கருடன் கரைந்தது நாகாஸ்திரங்கள் ராமனை விட்டு தெரித்தோடியது இலக்குவணனை விட்டும் தெரித்து ஓடியது காணே உயிர் தப்பிய ராமனையும் இலக்குவணனையும் ஆஞ்சநேயர் தலையில் சுமந்தார் தடவி கொடுத்து
தரது பாசறைக்கு எடுத்து சென்றார் கண்கானே கருடனே. அசோகவனத்திற்கு செல் சீதையினிடம் சொல். அசோகவனம் சென்றார் கருட பகவான் சீதையனிடம் நடந்ததை சொன்னார் கண்கானே. நாளே ராம ராவண தர்ம யுத்தம் நடக்கும். நாளை ராம ராவண தர்ம யுத்தம் நடக்கும் என்ற கருட பகவான் காலால் நடந்து ராவணனின் கோட்டைக்குள் சென்றார். ராவண பார் கருட பகவான் அலகினால் பாய்ந்தார் கண். ராவணனை இரண்டு இறக்கைகளால் பலமுறை அடிக்க அடிக்க அடித்தார். மூக்கினால் அவனை கீறினார். காயங்கண்ட மன்னன் மயக்கமுற்றான். கருட பகவான் மண்டோதரியன் மாளிகைக்கு சென்றார். சென்றவர் உரைத்தார். மன்னன் மயக்கமுறவிழுக்கின்றான். மன்னன் மயக்கத்தில் உள்ளான் கண். ராமனும் இலக்குவடனும் பிழைத்து பத்திரமாய் அஞ்சனேயனின் பாசறையில் உள்ளனர். நீயும் மயக்கமுருவாய் என மண்டோதரியையும் ரக்கைகளால் அடிக்க மண்டோதரியும் மயங்கி வீழ்ந்தார். இலங்கை நகரமே கலங்கியது கண்கானே. ராமன் கருடாழ்வாரை கண்டான். யார் நீ எதற்கு வந்தாய் வினவ. தற்பொழுது உங்களுக்கென்னை தெரியாது. மன்னனாயிருந்த நீங்கள் மனிதனாய் அவதாரம் செய்து உள்ளீர். திருமாலின் வாகனம் நான். பின்னேதான் நீர் எங்களை அறிவீர். உங்களை கண்டேன். ஆகாயத்தில் இருந்தே சண்டை முடிகின்றவரை இருப்பேன் காப்பேன். சென்று வருகிறேன் படக்கம். சுக்ரீவனும் விபீடனோ கருடாழ்வாரை கண்டு சுக்ரீவனோ விபீடனோ கருடாழ்வாரை கண்டு மீண்டும் ராமனே உயர்ந்தவன் திருமாலே அரங்கநாதனே வாழி வாழி அரங்கநாதனே பெரியவன் அவனே உலகினை அளந்தவன். அரங்கநாதனின் மாயமே வெல்லும் வெல்லும். அரக்கர்களின் மாயமும் மனிதர்களின் ஆவிஜார பிரயோக மாயமும் வெல்லாது வெல்லாது. லங்கையே விபீடனையும் ராவணையும் வாழ்த்து. கருடாழ்வாராகாயத்தில் இருந்தே லங்கையினை வாழ்த்தினார் வாழ்த்தினார் காணே. ராமனையும் இலக்குவடனையும் வாழி வாழி என்றார். ஆஞ்சநேய பகவானே சிரஞ்சீவியாரே வாழி வாழி. சுக்ரீவனே வாழி வாழி என சொல்ல 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 லங்கையில் உள்ள அரக்கர்களெல்லாம் விழிக்க வானரங்களே வாழி வாழி என்றார்.
வானரங்களே வாழி 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 தர்மமே வாழி 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 நல்லனையெல்லாம் வாழி வாழி உண்மையே நீ வாழி வாழி நல்ல நல்ல நூல்களே நீங்கள் எல்லாம் வாழி 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 ஸ்ரீராமச்சந்திர சித பாரிஜாத சமஸ்த கல்யாண குணாபிராம சீதாமுகாமுகோதி சஞ்சரீக நிரந்தரம் மங்களம் அதனூது அதனூது. ஓம் மகாவிஷ்ணு சுவாமினே நம சகல ஆராதனம் சமர்ப்பணம் ஹரி ஓம் பிரம்மார்ப்பணமஸ்து கனகவல்லி நாயிகாயை நம ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரவரதராஜ சுவாமினேன்வா தேவராஜ சுவாமினேன்வா கிருடராஜாயினுவா அஞ்சனே சுவாமினேன்வா கோஷ்டமூர்த்த கிருஷ்ணபதியேனுவா சகலாராதனம் சமர்ப்பணம் அறி ஓம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஓடும் புள்ளேரி ஷோடும் தன்துளாய் நாடும் திருக்குழல்கள் இரண்டும் தேடும் என் மனிதருள் இருந்தவாறு இருந்தவாறு பல்லாண்டு சமர்ப்பணம் சாற்றுமுறை சமர்ப்பணம் அறி ஓம் பிரம்மார்ப்பணமஸ்து. பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா கமரேரே ஆயிரதம் கொழுந்து என்னும் மெச்சுவை தவிரையான் போ இந்திரலோகமாலும் மெச்சுவை விரணும் வேண்டேன் அரங்கமானகருளானே. ஓம் ஸ்ரீதராயினுமா பத்மநாபாயினுமாச்சம் சமர்ப்பயாமி மகாகணபதி சுவாமினேனுமா சுப்பிரமணிய சுவாமினேனுமா சகலாராதனம் சமர்ப்பணம். சிவாய நமா சகலாராதனம் சமர்ப்பணம். சிவாலய சகல தேவதாபியோ நமா சகலாராதனம் சமர்ப்பணம். சிவாலய கோஷ்டமூத்த சகல தேவதாய நமா சகலாராதனம் சமர்ப்பணம். சிவகாமி சமேத சபேத சுவாமினே நமா சகலாராதனம் சமர்ப்பணம். மகாதேவியை நமா சகலாராதனம் சமர்ப்பணம். ஓம் மகாநந்திகேஸ்வர சுவாமினே நமா பலிபீடம் சகலாராதனம் சமர்ப்பணம். துவைதண்டம் சகலாராதனம் சமர்ப்பணம். சனீஸ்வர கிரகாயை நமா நவகிரக விடல தேவதாப்பியோ நமா சகலாராதனம் சமர்ப்பணம். ஓம் காலபைரவ சுவாமினே நமா சகலாராதனம் சமர்ப்பணம். சூரியநாராயண சுவாமினே நமா சந்திரசுவாமினே நமா பிரத்யங்கராதேவியை நமா சகலாராதனம் சமர்ப்பணம். சண்டிகேஸ்வர சுவாமினே நமா அஷ்டதிக்பாலகாய நமா சகலாராதனம் சமர்ப்பணம். வடலூர் ராமலிங்க வள்ளலா திருவடிகளே சரணம் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை 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 அருட்பெருஞ்சோதி. அல்லாஹ்மது இல்லல்லல்லாஹ்மதல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எல்லாம் அல்ல இறைவன் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க வாழ்க மஞ்சை ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் பார்வதி பதையே ரகரமாதேவா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.